வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் நமக்கு என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம் அப்படின்னா, காம்பாக்ட் யான் அப்படின்னா என்ன, இந்த காம்பாக்ட் யான் வந்து எந்த பர்பஸுக்காண்டி வாங்குகிறாங்க அப்படிங்கிறத சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ போடுறேன். நிறைய நண்பர்கள் இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி காம்பாக்ட் யான். சரி, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்கிற மாதிரி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் மெம்பர் ஆகிக்குங்க. காம்பாக்ட் யானை என்ன, இந்த காம்பாக்ட் யானுக்கு செப்பரேட்டாக ஒரு ப்ரொசீஜர் லைக் ஓஇ யான் மாதிரி இது மாதிரி ஒரு தனியாக ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டமானா இல்லை. ரிங் ஸ்பன் யானுடைய இம்ப்ரூவ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரிங் ஸ்பன் யான், நம்ம கன்வென்ஷனல் யான் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதான் ரிங்ஸ் ஸ்பன் யான்பாங்க. அதனுடைய இம்ப்ரூவ்டு சிஸ்டம் தான் காம்பாக்ட் யான். இப்போ நார்மலாக நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து யானில் பார்க்கும்போது காடடியான், செமி கோம்புடியான், கோம்புடியான், சூப்பர் கோம்புடியான்னு பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்ன குறிக்குது, வாட் இஸ் தி மெயின் டார்கெட் ஆஃப் தட், அந்த நாமினிகல்ச்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் தி, அதாவது யானில் இருக்கிற ஹேரினஸ் சுட் பி லெஸ். இப்போ காடட் யானில் இருக்கிற ஹேரினஸ் வந்து செமி கோம்பில் இருக்காது, செமி கோம்பில் இருக்கிற ஹேரினஸ் வந்து உங்களுக்கு சூப்பர் கோம்பில் இருக்காது, கோம்பில் இருக்காது. அட் தி சேம் டைம் டு இம்ப்ரூவ் தி ஸ்ட்ரென்த், தி ஃபைபரை வந்து பேரலைஸ் பண்ணணும். ஃபைபரை வந்து பேரலைஸ் பண்ணாதான், தட் எவ்ரி ஃபைபர் சுட் கோ இன் டு தி ட்விஸ்ட். எல்லா ஃபைபரும் ட்விஸ்ட்டுக்குள்ளே போனால் தான் யானுடைய ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். இந்த பர்பஸ் தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி குவாலிட்டின்னு வாங்குகிறோம். இப்போது அதுக்கு ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காம்பாக்ட் யான் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மிக அதிகமாக வந்து போற்றப்படும் டெக்னாலஜி காம்பாக்ட் யான். காம்பாக்ட் யான் என்ன சார் அப்படின்னா, நார்மலாக ஒரு ரிங்ஸ்பன் யானுடைய வெர்ஷன் தான் ஃபைனல், அதாவது ஸ்லைவர்லேருந்து பழையபடி யான் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு அடிஷனல் ஒரு யூனிட் போட்டிருப்பாங்க, அடிஷனல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருப்பாங்க, அடிஷனல் ஒரு மெஷின் போட்டிருப்பாங்க. தட் வில் சென்ட் யூ தி ஆல் ஷார்ட் ஃபைபர்ஸ் இன் டு தி ட்விஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு. அதாவது தனியாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற ஃபைபர்ஸை முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறோம், ட்விஸ்ட்டுக்குள்ளே அனுப்புகிறோம். இப்போ நம்ம கார்மெண்ட் பண்ணிவிட்டு ஏன் பயோவாஷ் பண்ணுறோம், பயோவாஷ் பண்ணுறதுனுடைய இது வந்து ஃபீலை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். அந்த ஃபீல் எதனால் இம்ப்ரூவ் ஆகுது, அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கிற ஷார்ட் ஃபைபர்ஸ்லாம் நம்ம எடுத்துடுறோம் முடிஞ்ச வரைக்கும். சரி, ஏன் கேஸிங் பண்ணுறோம், அதுவும் அதே பர்பஸ் தான். ஏன் வந்து நம்ம வந்து மெர்சரைஸ் பண்ணுறோம், இது எல்லாமே எல்லா ஷார்ட் ஃபைபர்ஸும் அந்த சர்ஃபேஸில் இருக்க ஃபைபர்ஸு எடுத்தால் தான் நமக்கு அந்த ஃபீல் வருது. அப்போ அதை விட பெட்டர் என்ன பண்ணலாம், அந்த யான் பண்ணும்போது அந்த யானுக்குள்ளேயே எல்லா ஷார்ட் ஃபைபர்ஸும் கொண்டு போய் ட்விஸ்ட்டோடு சேர்த்த சேர்க்குற சிஸ்டம் தான் இந்த காம்பாக்ட் யான். அதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, நியர் அபவுட் மூணு சிஸ்டம் இருக்குது, ஏரோடைனமிக் கண்டென்சிங், மெக்கானிக்கல் கண்டென்சிங் அண்டு மேக்னெட்டிக் கண்டென்சிங் அப்படின்னு. இதில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஆர்வஸ் ரோட்டர் கிராஃப்ட் காம்பாக்டிங்பாங்க, அது வந்து மேக்னெட்டிக் மெக்கானிக்கல் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. அதாவது யானுடைய அந்த ஷார்ட் ஃபைபரை உள்ளே கொண்டு போகிற, அந்த ட்விஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போகிற ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா மில் செக்டர் தான் போகணும். நம்ம இங்கேருந்து எண்டியூசர் செக்டரில் பேசிகிட்ருக்கிறோம், என்னுடைய பெனிஃபிட்டு சாதக வாதங்கள் பற்றி பேசிகிட்ருக்கிறோம். அவைலபிள் ரிங் ஃப்ரேம் ஆஃப் LMW, நம்ம LMW மிஷின்லேயே அந்த ரிங் ஃப்ரேமில் இது கிடைக்குது. இந்த சிஸ்டத்தில் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லா விதமான ஃபைபரும் பண்ணலாம், காட்டன் 100% காட்டனும் பண்ணலாம், 100% சிந்தட்டிக்கும் பண்ணலாம், பிளண்டடும் பண்ண முடியும். டு எ ஸ்டேப்பிள் லென்த் ஆஃப் 60 mm அப்படின்னா என்ன அர்த்தம், 60 mm ஸ்டேப்பிள் லென்த் உள்ள யானை கூட நீங்கள் வந்து அப் டு 60 mm என்ன அர்த்தம், காடடியான், செமி கோம்படியான், கோம்படியான் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காம்பாக்டியான் பண்ண முடியும். சரியா, அவைலபிள் மேக்ஸிமம் ஃபைபர்ஸ் ஆர் இன்சர்டட் இன்டு அதோட அட்வான்டேஜ், மேக்ஸிமம் ஃபைபர்ஸை ட்விஸ்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது தான் இதனுடைய ரகசியமே, வேறு ஒன்றுமே கிடையாது. மேக்ஸிமம் ஃபைபர்ஸை பை மீன்ஸ் ஆஃப் இந்த மூணில், இது வந்து கொஞ்சம் ஏரோடைனமிக் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சுருந்தாங்க. நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது மேக்னெட்டிக் கண்டென்சிங் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். அது பிகாஸ் அவர் இந்தியன் LMW லட்சுமி மிஷின் ஒர்க்ஸில் இருக்கிறதுனால
அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த ரிங் ஃப்ரேம்லேயே அட்டாச் பண்ணி கேட்டோம்னா காம்பேக்ட் ஏர்னு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அப்போ இது இதெல்லாம் என்ன நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சரி இதனுடைய பெனிஃபிட் என்ன, இதனுடைய ட்விஸ்ட் கேன் பி ரெடியூஸ்டு பை 10% மெயின்டைனிங் தி சேம் ஸ்ட்ரென்த்து. இது காம்பேக்ட் ஏர்னில் வந்து ட்விஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் ஸ்ட்ரென்த்து லாஸ் ஆகாது. எது வரைக்கும் 10% ட்விஸ்ட்டு கம்மியாக இருக்கலாம், இருந்தாலும் அதே ஸ்ட்ரென்த் ரீட்டைன் ஆகும். நம்ம கன்வென்ஷனல் ரிங் ரிங்ஸ் பண்ணி ஆனில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குமோ அதே ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் ட்விஸ்ட்டை வந்து நம்ம 10% வரைக்கும் கம்மி பண்ணிக்க முடியும். ரிடக்ஷன் ஆஃப் ஹேரினஸ், பெட்டர் யான் குவாலிட்டி, மெயினாக இதுதான். ரிடக்ஷன் ஆஃப் ஹேரினஸ் அண்ட் பெட்டர் யான் குவாலிட்டி. ஹேரினஸ்னு என்ன, அந்த யானை தூக்கி லைட்டில் பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபைபர்ஸ் மேலே நீட்டிகிட்டு நிற்கும். இது அந்த காம்பேக்ட் யானுக்கும் நார்மல், அதாவது ஒரு நீங்கள் ஒரு வேளை கோம்புடு காம்பேக்ட் யான் வாங்கினீங்கன்னா சாதாரண கோம்புடு யானை எடுங்க, 40s count 20s count. ஆனால் அதே மாதிரி 20s count அந்த காம்பேக்ட் யான் எடுங்க, ரெண்டையும் நீங்கள் லைட்டில் வச்சு பார்த்தாலே தெரியும். இதில் ஹேரினஸ் கம்மியாக இருக்கும், அதில் ஹேரினஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இந்த ஹேரினஸ் கம்மியாக இருக்கிறதுனால என்ன என்ன நமக்கு பெனிஃபிட் என்ன, நம்மளுடைய நிட்டிங்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது அவுட் புட் வந்து கரெக்டாக உங்களுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படின்னா, இப்போ நிட்டிங்லேயோ இல்லை வந்து டையிங்லேயோ இந்த ஷார்ட் ஃபைபர்ஸ் பறக்காது, அப்போ வெயிட் லாஸ் உங்களுக்கு கம்மியாக வரும், வெயிட் லாஸ் உங்களுக்கு கம்மியாக வரும். அதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு 2% சைசிங் அப்ளிகேஷன், அதாவது 2% சைசிங் அப்ளிகேஷன், அதை வீவிங் கார்னு சொல்கிறேன், 2% சைசிங் அப்ளிகேஷன் இருந்தால் போதும். வேறஸ் கன்வென்ஷனல் யானுக்கு எவ்வளோ போடுறாங்க, 12%. அப்போ சைசிங் காஸ்ட் கம்மியாகும் உங்களுக்கு. நம்ம நிட்டிங் வந்து லிண்டிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்காது. லிண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, லின்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன அந்த விதைகளுடைய தோல், அது நூலில் இருக்கும், அதெல்லாம் வந்து வெளியே வராது, எல்லாம் என்ன ஆகிடும் உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இதில் போயிடும், இதில் நூலுக்குள்ளே. அப்போ ஆட லிண்டிங் இல்லைன்னா உங்களுக்கு ஊசி உடையிறது செய்கிறது பிரச்சனைகள் கம்மியாகும். ஸோ பை இம்ப்ரூவிங் தி இந்த இதனால் அந்த சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ டபுளிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, காம்பேக்ட் யானை டபுளிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பிகாஸ் அந்த சர்ஃபேஸில் உங்களுக்கு சாதாரணமாக வந்து அந்த ஷார்ட் ஃபைபர்ஸ் இருக்காது. அப்போ வைண்டிங் இஸ் ஆல்சோ பெட்டர் ரெஸ்பான் ரிசல்ட் வரும். எல்லாமே டவுன் ப்ராசஸில் எல்லாமே டையிங் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அதே மாதிரி நிட்டிங்க்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எவ்ரிவேர் யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட் அண்ட் ஆல்சோ தி லாஸ்ட் பர்சன்டேஜ் வில் பி லெஸ். ஏன்னா அந்த டஸ்ட் பறக்காது, சாதாரணமாக இருக்கிற யானுக்கும் இந்த காம்பேக்ட் யானுக்கும் இருக்கிற டஸ்ட் பர்சன்டேஜ் வில் பி வெரி லெஸ், அது பறக்காது. அப்படி பறக்காதப்போ வெயிட் லாஸ் வராது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய அட்வான்டேஜ். இந்த இதுக்கும் அதுக்கும் என்ன ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது கண்டிப்பாக இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த ரேட்டை நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். டெக்னாலஜி அப்கிரேட் ஆகும்போது, ஒவ்வொரு டெக்னாலஜியுமே நம்ம அப்கிரேட் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் கொடுத்தாகும். உலகம் போகிற வழியில் நம்ம போயே ஆகணும். நான் உலகத்தை எதிர்த்து நான் போகிறேன் அப்படின்னா, இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் டு ட்ராவல் இந்த இண்டஸ்ட்ரி. அப்போ உலகத்தில் என்ன ரொம்ப அதிகமாக வந்து போற்றப்படுது அப்படின்னா, பெட்டர் குவாலிட்டி அவேர்னஸ் அந்த பெட்டர் குவாலிட்டி எங்கேருந்து வரும், ரா மெட்டீரியல்லேருந்து தான் வரணும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கார்டர் போட்டாலும் சரி, செமி கோம்புடு போட்டாலும் சரி, கோம்புடு போட்டாலும் சரி, அதுக்கு நீங்கள் பெட்டர் கோ ஃபார் தி காம்பாக்ட் யான். அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த ஃப்யூச்சரில் இந்த காம்பாக்ட் யானுங்கிறது கோயிங் டு டேக் அ டிரைவர் சீட் இன் தி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. எந்த ஒரு சிஸ்டமுமே முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது நமக்கு அது புரிதல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாளாக இந்த யானுடைய, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், எர்லியர் 10 இயர்ஸ் பேக் வந்து நம்ம கார்டர் யான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃபார் தி பட்ஜெட் கார்மெண்ட்டுக்காக வேண்டி. ஆனால் இன்றைக்கி பட்ஜெட் கார்மெண்ட்டு அந்த இடத்த எது பிடிச்சிருக்கு, ஓய் யான் பிடிச்சிருக்கு இல்லையா, ஓப்பன் என் ஏன்னா ஓப்பன் ஸ்பின் யானு, ஓப்பன் என் ஸ்பின்னுக்கு அந்த ரேட்டை பார்த்திங்கன்னா கார்டரை விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ தி ரேட் இன்றைக்கி அதிகமாக இருக்கலாம், நாளைக்கு காம்பேக்ட் யான் மட்டும்தான் கிடைக்குங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். 10 வருஷத்துக்கு பிறகு வேறு யானே கிடைக்காது, ரிங் டபுள் யானை காம்பேக்ட் யான் தான் அது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அந்தளவுக்கு இந்த இதில் ரிசல்ட் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா ஸ்டடியும் சொல்லுது, எல்லா தியரியும் சொல்லுது, எல்லா ப்ராக்டிக்கலும் சொல்லும் கண்டிப்பாக. சரி, மற்றொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.